இன்றைக்கி இந்தியன் ஆர்மி டே 15th January. எப்பயுமே இந்த வருஷம் இந்தியன் ஆர்மி டேயை நம்ம கொண்டாடுறோம். இந்த இந்தியன் ஆர்மி டேயில் ஒரு நம்ம எதிரியே புகழ்ந்த, பார்த்து வியந்த ஒரு இளம் மாம் வீரனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் பேர் வந்து செகண்ட் லெஃப்டினன்ட் அருண் கேட்டர்பால். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இவர் தான் செகண்ட் லெஃப்டினன்ட் அருண் கேட்டர்பால். அவர் வந்து 1950 14th October பிரிகேடியர் மதன் கேட்டர்பால், அப்புறம் அவங்க அம்மா பேர் வந்து மகேஸ்வரி கேட்டர்பாலுக்கு பிறந்தார். அவங்க குடும்பமே வந்து இராணுவ குடும்பம். அவருடைய கொள்ளு தாத்தா வந்து பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மியில் 1848 வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. அவங்க தாத்தா வந்து முதல் உலகப்போர் வெட்டிரன்னா முதல் உலகப்போரில் பங்கேற்றவர். அவங்க அப்பா அதான் மதன் கேட்டர்பால் வந்து காப்ஸ் இன்ஜினியரிங் டிவிஷனில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர், பிரிகேடியராக ரிட்டையர் ஆனவர். அவங்க மாமாவும் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர். இப்படி ஒரு மாபெரும் இராணுவ பாரம்பரியம் கொண்டவர் தான் செகண்ட் லெஃப்டினன்ட் அருண் கேட்டர்பால். ஸோ அதனால் அவர் ரத்தத்திலேயே வந்து அந்த இராணுவ தன்மைன்றது ஊறி போச்சு. அவர் படிக்கும்போதே ஸ்கூல் டேஸ்லேயே வந்து அந்த இராணுவ அந்த பழக்க வழக்கங்கள் இயல்பாகவே அவருக்குள்ளே இருந்ததாகவும், அவரை பார்த்துட்டு சின்ன வயசுலேயே நீனா இப்போ இராணுவத்தில் இருக்கியான்னு சில பேர் கேட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது இராணுவத்தில் சேர்ந்து தான் அந்த இராணுவ தன்மை, அந்த டிசிப்ளின், அந்த மோட்டோ எல்லாம் வரணும்னு இல்லாமல் அவர் அந்த பாரம்பரியத்தினாலும் வளர்க்கப்பட்ட விதத்தாலேயுமே அவர் ஒரு பான் மிலிட்ரி மேனாக தான் அவர் வந்து வாழ்ந்திருக்கார். அவர் வந்து 1967 நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1970 இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து அதில் ஜாயின் பண்ணி முடிச்சிருக்காரு. முடித்து 13 June 1971 அந்த வருஷத்தில் ரொம்ப இந்திய இராணுவத்துடைய மிக பாரம்பரியமான ஒரு ரெஜிமெண்ட் பூனா ஹார்ஸ் ரெஜிமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு. கமிஷன் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த பூனா ஹார்ஸ் ரெஜிமெண்ட்ன்றது இந்த டேங்க்கு ஆர்மர்டு ரெஜிமெண்ட்னால் இவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த போர் பீரங்கிகள் டேங்க்ஸ்னு சொல்லக்கூடிய அதை வந்து கையாளுறவங்க, அந்த டிவிஷனை சேர்ந்தவங்க. ஸோ ரொம்ப பாரம்பரியமான பிரிட்டிஷ் காலத்திலேயே உருவாக்கப்பட்ட, பின்பு இந்திய இராணுவத்தில் இணைக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு ரெஜிமெண்ட். அப்போது அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா 1971 இவர் சேர்ந்து ஒரு ஆறு மாதத்தில் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து வெடிக்குது. அப்போ அது இந்தியா பாகிஸ்தான் வார் எதனாலன்னா பங்களாதேஷால் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க, இப்போ வேறு பங்களாதேஷ் அந்த காலத்தில் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. பாகிஸ்தான் வந்து அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்களை கொடுமைப்படுத்தினாலும் அவங்க கலாச்சாரம், அவங்க பண்பாடு, மொழி இவற்றையெல்லாம் அழிக்க பார்த்ததுனாலும் அங்கங்கிற மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணி பொங்கி எழுந்தாங்க. நிறையா பேரை வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து கொன்னுச்சு. அதுலேருந்து நிறைய பேர் தப்பிச்சு வந்து இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் புகுந்தாங்க. இது வந்து இந்த பிரச்சனையை பெருசாகிறத பார்த்து இந்திரா காந்தி தலைமையிலான இந்தியா அதில் தலையிட்டுச்சு. அது வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா அது இந்தியா பாகிஸ்தான் போராக மாறி வெடிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேற்கு பகுதியில், அதாவது மேற்கு பாகிஸ்தான், வெஸ்டர்ன் பாகிஸ்தான் வந்து நம்மளை தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அது மேலே தாக்குதல் நடத்துறதுக்காகவும் அந்த வெஸ்டர்ன் கமாண்டில் 8 அக்டோபரில் இந்த பூனா ஹார்ஸ் ரெஜிமெண்ட் அங்கே டிப்ளாய் பண்ணப்பட்டது, அங்கே நிறுத்தப்பட்டது. இவர் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்களும் மிகவும் தீரமாக போரிடுறாங்க. தீரமாக போரிட்டு பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே புகுந்துடுறாங்க. அங்கே பாகிஸ்தான் வந்து நிறைய கண்ணி வெடிகளை புதச்சி வச்சுருக்காங்க. அந்த கண்ணி வெடிகளை எல்லாமே மிகவும் நேர்த்தியாக உடச்சி எரிஞ்சு மிக வெற்றிகரமாக பாகிஸ்தானுக்குள்ளே வந்து இவருடைய டேங்க் ரெஜிமெண்ட்டான பூனா ஹார்ஸ் மிக வேகமாக முன்னேறுது. பாகிஸ்தான் டேங்க்லாம் தெரித்து ஓடுறாங்க, டேங்க் ரெஜிமெண்ட்லாம் தெரித்து ஓடுறாங்க.
அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இவருடைய கமாண்ட், இவர் கீழே கமாண்ட், இவரோட டேங்க் கமாண்ட் எல்லாம் மிக வெற்றிகரமாக முன்னேறி கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் திரும்பியும் தப்பிச்சு ஓடின, திருச்சி ஓடின பாகிஸ்தான் இராணுவ டேங்க் கமாண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பியும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து நம்ம இந்திய இராணுவத்தை டேங்கை தாக்குறாங்க. தாக்கும்போது இவர் அப்போ ரொம்ப தீரமாகவும் மிக நேர்த்தியாகவும் பல பாகிஸ்தான் டேங்குகளை, 4-5 பாகிஸ்தான் டேங்குகளை இல்லாமல் பண்ணிடுறாரு. இதனால் இவருடைய வீரன் தீரத்தையும் பார்த்து அதிர்ந்து போய், மற்றும் இவருடைய வீரர்களுடைய வீரத்தையும் பார்த்து பயந்து போய் நிறைய டேங்க் வந்து அந்த கடத்தை விட்டே ஓடிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு டேங்க் மட்டும் நிற்கிது. அது யாருன்னா, அதில் இருந்தவர் யாருன்னா, பாகிஸ்தான் மேஜர் நாசிர்ன்றவர் அதில் இருக்கார். இப்போது நேருக்கு நேரான யுத்தம், பாகிஸ்தான் டேங்கில் இருக்கிற மேஜர் நாசிருக்கும் நம்ம இந்தியன் டேங்கில் இருக்கிற செகண்ட் லெஃப்டினன்ட் அருண் கேட்டர்பாலுக்கும் நேருக்கு நேரான யுத்தம். ஏற்கனவே வந்து நம்ம அருண் கேட்டர்பால் அவர்களுடைய டேங்க் வந்து சேதமடைஞ்சிருக்குது. அவர் சேதமடைஞ்ச அந்த டைமில் அவருடைய ஹை கமாண்டை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி வந்துரு, இந்த டைமில் உன்னால் போரிட முடியாது, ஏன்னா உன்னுடைய டேங்க்கு வந்து டஸ்ட்டாக ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, அதனால் திரும்பி வந்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அவர் வந்து மறுத்துடுறாரு. இல்லைங்க, இல்லை சார், என்னுடைய கன் இன்னும் வேலை செய்யுது, என்னால் வந்து என்னுடைய எல்லா எனிமையும் அழிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரும்பி வருவேன் அப்படின்னு ரொம்ப தீரமாக சொல்லிட்டு மேஜர் நசீமோடைய டேங்கை வந்து எதிர்கொள்கிறாரு. இப்போ நேருக்கு நேரான யுத்தம். இப்போ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. நசீமோடைய டேங்க்கும் நம்மளுடைய அருண் கேட்டர்பாலுடைய டேங்க்கும் ஒரே நேரத்தில் வந்து ஃபயர் பண்ணப்படுது. ரெண்டும் ஒரே நேரத்தில் ஃபயர் ஆகுது. இதில் என்ன ஆகுதுன்னா, இதில் துரதிருஷ்டவசமாக நம்மளுடைய அருண் கேட்டர்பாலுடைய டேங்க் தாக்கப்படுது. அவருடைய டேங்க் தப்பிச்சிடுது. ஏன்னா நம்ம அருண் கேட்டர்பாலுடைய டேங்க் வந்து ஏற்கனவே பாதிப்பு உள்ளானதுனால அது குறி தவறிடுது. இதில் வந்து அருண் கேட்டர்பால் வந்து அங்கேயே வீரமரணம் எய்துறாரு. எய்திட்டு ஆனாலும் நம்ம மற்ற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த சப்போர்ட்டில் இருந்தவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து அவர் அந்த மேஜர் நசீமை தரத்தி அடிச்சிடுறாங்க. அவர் இந்த போர் வெற்றி, 1971 இந்தியா மாபெரும் வெற்றி பெறுது. இவருக்கு வந்து பரம்வீர் சக்ரா, மிக உயர்ந்த பரம்வீர் சக்ரா விருது கொடுக்கப்படுது. போரெல்லாம் முடிஞ்சிட்டு அருண் கேட்டர்பாலுடைய அப்பா பிரிகேடியர் மதன் கேட்டர்பால் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறாரு. ஏன்னா பாகிஸ்தான் தான் வந்து முன்னே பாகிஸ்தான் இந்தியாவோடு இருந்தபோது அதுதான் இவங்களுடைய பூர்வீகமாக இருந்துச்சு. அந்த ஏன்னா அங்கேருந்து அங்கே நிறைய இந்துக்கள் சீக்கியர்கள் எல்லாமே வாழ்ந்தாங்க. இந்து பாகிஸ்தான் பிரிவினை போது நிறையா இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இந்தியா பக்கம் வந்துட்டாங்க. அப்படி வந்தவங்க தான் இந்த ஃபேமிலி. அவர் தன்னுடைய பழைய பூர்வீகத்தை பார்க்க போனும்போது அங்கே அவரை வரவேற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதுக்கு அந்த மேஜர் நாசிர் தான் வந்து வரவேற்கிறாரு. பிரிகேடியர் மதன் கேட்டர்பாலுக்கு அவர் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் மேஜர் நாசிர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதாவது தான் தான் அவருடைய மகனை வந்து கொன்னதாகவும், அந்த மாபெரும் சண்டையில் அந்த பேட்டில் ஃபீல்டில் ஒரே நேரத்தில் இவரோட டேங்க்கும் அருண் கேட்டர்பாலுடைய டேங்க்கும் ஆப்ரேட் பண்ணப்பட்டதில் துரதிருஷ்டவசமாக அருண் கேட்டர்பால் இறந்ததாகவும் அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த போர், ஏன்னா அந்த தனக்கு எதிராக நின்று, ஏன்னா அவர் அப்பயே பிரிகேடியர், நாசிர் வந்து பிரிகேடியர் அந்த அந்தஸ்தில் இருந்தார், சாரி மேஜர் அந்தஸ்தில் இருந்தார். ஆனால் இவர் வந்து செகண்ட் லெஃப்டினன்ட்,
தன்னை எதிர்த்தது யார், இவ்வளோ வீரமாகவும் இவ்வளோ தீரமாகவும் தன்னை எதிர்த்தது யாருன்னு அவர் விசாரித்த போது தான் அருண் 21 வயசான ஒரு இந்திய இராணுவ வீரன், அவர் ஆஃபீஸர், இராணுவத்தில் சேர்ந்து 6 மாதமே ஆன ஒரு 21 வயசு ஒரு சின்ன பையன் தன்னையும் தன்னுடைய கமாண்டையும் தெரிக்க விட்டுருக்குறான், அலற விட்டுருக்குறான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அவனுடைய வீரத்தை அவரை ரொம்ப மெச்சு போயிட்டார். இந்த சின்ன வயசில் அவன் தன் கையால் இறந்ததை அவரால் அவருக்கு தாங்க முடியல. எதிரியாக இருந்தாலும் அவனுடைய வீரத்தை நேருக்கு நேர் பார்த்ததில் அவன் இன்னும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு அவரையே அப்படியே எதிரியே நினைக்க வச்சவர் இந்த அருண் கேட்டிருப்பாள். இதை வந்து சொல்லிவிட்டு, நான் உங்கள் மகனுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன், அவர் வீரத்துக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு அவர் சல்யூட் பண்ணார். இப்படி எதிரிகளாலே எதிரியாலேயே பாராட்டப்பட்டு வியந்து புகழப்பட்ட ஒரு மாபெரும் வீரன் மிக சின்ன வயசில் தன்னுடைய பாரம்பரியத்தையும் தன் நாட்டையும் காப்பாற்றுறதுக்காக உயிரிழந்த அருண் கேட்டிருப்பாளை இன்றைக்கி நம்ம இராணுவ தினத்தில் நினைவு கூர்வோம். அருண் கேட்டிருப்பாளுடைய வீரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர் பாரம்பரியம், அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் கூட. அவங்க அம்மா அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்துருக்காங்க. அவர் இராணுவம் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் இப்போ நீங்கள் இதை பார்க்கறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் மாமா எல்லாம் வந்து இராணுவத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. நம்மளது இராணுவ பாரம்பரியம், நிறையா மெடல்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த நாட்டுக்காக சேவை செஞ்சுருக்காங்க. நீ வந்து ஒரு கோழை மாதிரி திரும்பி வரக்கூடாது, தப்பிச்சு உயிருக்கு பயந்து ஒரு கோழை மாதிரி நீ தப்பிச்சு வரக்கூடாது. நீ ஒரு பேய் மாதிரி, டெவில் வார்த்தை, ஃபைட் லைக் எ டெவில், அந்த பேய் மாரி சண்டை போட்டு உன் எதிரிகளை நிர்மூலம் பண்ணிவிட்டு ஒரு மாவீரனை தான் திரும்பி வரணும் அப்படின்னு அவங்க அம்மா அவர் பேட்டிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் தான் நம்ம பாரதத்துடைய அடையாளம், இவங்க தான் உண்மையாக நம்ம பாரதத்துடைய பெண்களோடைய அடையாளம். நடிகைகளோ மாடல்ஸோ எதுவும் கிடையாது, இந்த மாதிரி பெண்கள் தான் நம்ம பாரதத்துடைய அடையாளம். இவங்கள மாதிரி பெண்களால் தான் வீர புதல்வர்களும் வீர புருஷர்களும் இந்த நாட்டில் உருவாகி தாம் உயிரையும் உடையுமையும் பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டுக்காக போராடி இந்த நாட்டை வந்து அவருடைய நாட்டுடைய பெருமையும் நாட்டுடைய சுதந்திரத்தையும் காப்பாற்றுறாங்க. பெண்கள் அனைவருமே இந்த மாரி இவங்க இவருடைய அம்மா மாதிரி அவங்கள உதாரணமாக எடுத்து ஒரு வீர பெண்மணியாக, உதாரண பெண்மணியாக வாழணும்.